இன்றைக்கு இருக்கிற தலைமுறைக்கு தோல் சேலை போராட்டம் என்றால் என்னவென்று கூட தெரியாத ஒரு நிலை இருக்கு. ரவிக்கே போடுறதே பெண்களை வந்து வித்தியாசப்படுத்தி காட்டுகிற மாதிரி. அன்றைக்கு பெண்கள் வந்து அந்த மேலாடை அல்ல, ரவிக்கை கூட அல்ல, தங்களுடைய மார்பை மூடுகிற உரிமை கூட உழைக்கிற பெண்களுக்கு இல்லை. உயர் ஜாதி பிராமணர்கள் இருக்கிற தெருக்களின் வழியாக செல்லக்கூடாது என்பது மட்டுமல்ல, அவர்கள் பார்க்கக்கூட கூடாது. அந்த கோயில் இருந்த தெருக்களின் வழியாக கூட எளிய மக்கள், உழைக்கிற மக்கள் போகக்கூடாது. சில குறிப்பிட்ட ஒடுக்கப்பட்ட ஜாதியைச் சேர்ந்தவர்கள் செல்லக்கூடாது என்று ஒரு விதி இருந்தது. அவர்களை வந்து ஒரு ஒரு திருட்டு பட்டம் சுமத்துவது, அவர்கள் இரவிலே வீடுகளிலே தங்கக்கூடாது, காவல் நிலையத்திலே தான் தங்க வேண்டும் என்பதற்கு எதிராக ஒரு பெரும் போராட்டத்தை நடத்திய பெருமை ரோசாப்பு என்று எளிய மக்களால் அழைக்கப்பட்ட ஜார்ஜ் ஜோசப் அவர்களுக்கு உண்டு. ராமசாமி சுவாகா, ராமசாமி சுவாகா அப்படின்னு கடுமையான யாகத்தை நடத்தியிருக்காரு. என்ன வேடிக்கைன்னா, அந்த யாகம் முடிந்த பொழுது பெரியார் ஒன்றும் சாகலை, ரொம்ப நாள் இருந்து நிறை வாழ்வு வாழ்ந்துவிட்டு தான் போனார். இந்த யாகத்தை நடத்தினார் பாருங்க தலைமை குருக்கள். அப்போ அவர் சுவாகா ஆகிட்டார். அந்த ஒடுக்கப்பட்ட மக்கள் தெருக்களில் வர்றப்ப என்ன செய்யணும்னா, சண்டாளம் வர்றேன், ஒதுங்கிக்கிங்க ஒதுங்கிக்கிங்கன்னு இவரே சத்தம் கொடுத்துக்கிட்டு போகும். ஒரு களையத்தை வந்து அவங்க கழுத்தில் எப்பவும் கட்டி தொங்க விட்ருக்கணும். ஏன்னா அவங்க எச்சில் துப்புன எச்சில் அவங்க காலில் பட்ட பாவமாக தீட்டா லூசு பயிலாக இருக்காங்க. இந்த ஒடுக்கப்பட்ட மக்களை பார்த்தாலே தீட்டு என்று சொல்லி எத்தனை தடவை திரும்ப திரும்ப குளிக்கிறிய. அப்போ நாயும் பன்னியையும் விட எங்கள் மக்கள் கேவலமானவர்களா? வாடகை வீடு கேட்டு போனால் சுற்றி வளைச்சி கேட்பாங்க, நீ என்ன ஆளுக ஏதா ஆளுகன்னு மறைமுகமாக அதை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. தஞ்சாவூர் ராஜா இறந்த பொழுது 98 பெண்களை, 98 மனைவிகள் இருந்தாலும் 98 பேரை மரக்கட்டைகள் போல அடக்கி வச்சு இருக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். இந்த 2023 ஆண்டு என்பது இந்திய சமூக சீர்திருத்த வரலாற்றில் மிக முக்கியமான ஒரு ஆண்டு. இந்த ஆண்டு வடலூர் வள்ளலார் ராமலிங்கர் அவர்களுடைய 200வது ஆண்டு. அதேபோல தோல் சேலை போராட்டத்தினுடைய 200வது ஆண்டு, வைக்கம் போராட்டத்தினுடைய 100வது ஆண்டு என்று பல்வேறு வகைகளில் இந்த ஆண்டு சிறப்பு மிக்கதாக திகழ்கிறது. இன்னமும் கூட சமூக சீர்திருத்த துறையில் நாம் செல்ல வேண்டிய தூரம் மிக அதிகமாக இருக்கிறது. வள்ளல் பெருமானுடைய 200வது ஆண்டு என்று சொல்கிற பொழுது அவர் அன்றைக்கு சமூக சீர்திருத்த துறையில் மிகப்பெரிய பங்களிப்பை செய்துள்ளார். ஒரு பக்தி உபான்யஸ்வராக தன்னுடைய வாழ்வை துவங்கிய வள்ளலார் என்று மக்களால் அழைக்கப்பட்ட ஸ்ரீராமலிங்கம் என்றுதான் அவர் கையெழுத்து போடுவார். ஆனால் மக்கள் அவரை அருட்பிரகாச வள்ளலார் என்று அழைத்தார்கள். ஜாதி மத கொடுமைகளுக்கு எதிராக, மூடத்தனங்களுக்கு எதிராக ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை அன்றைக்கு அவர் நடத்தினார். அதற்கு காரணமாக அமைந்தது சிதம்பரம் நடராஜர் கோவிலில் அவருக்கு ஏற்பட்ட கொடுமையான அனுபவம். இன்றைக்கும் கூட ஏதோ ஒரு வகையில் அது தொடர்வதை நாம் பார்க்கிறோம். அதனால தான் சத்திய ஞான தரும சபை என்கிற பெயரில் வடலூரில் அவர் ஆரம்பித்தார். அதேபோல இன்றைய கன்னியாகுமரி மாவட்டம், அன்றைய கேரளத்தின் ஒரு பகுதியாக இருந்த திருவிதாங்கூர் சமஸ்தானத்தில் நடைபெற்ற தோல் சேலை போராட்டம், அதனுடைய ஆண்டை கூட சமீபத்தில் மிகச் சிறப்பாக நடத்தியிருக்கிறார்கள். நம்முடைய தமிழக முதல்வர், கேரள முதல்வர் இருவரும் பங்கேற்று உரையாற்றியிருக்கிறார்கள். இப்போ இன்றைக்கு இருக்கிற தலைமுறைக்கு தோல் சேலை போராட்டம் என்றால் என்னவென்று கூட தெரியாத ஒரு நிலை இருக்கும். இந்த ரோசாப்பூர் ரவிக்கைக்காரி அப்படின்னு ஒரு படம் வந்தது, சிவகுமார் நடிச்சிருப்பார். அதாவது ரவிக்கை போடுறதே பெண்களை வந்து வித்தியாசப்படுத்தி காட்டுகிற மாதிரி. அன்றைக்கு பெண்கள் வந்து அந்த மேலாடை அல்ல, ரவிக்கை கூட அல்ல, தங்களுடைய மார்பை மூடுகிற உரிமை கூட உழைக்கிற பெண்களுக்கு இல்லை. அதை எதிர்த்து ஒரு பெரிய போராட்டம் அந்த இன்றைக்கு இருக்கிற குமரி மாவட்டம், கேரளத்தின் ஒரு பகுதியில் மிகப்பெரிய போராட்டம் நடைபெற்று அந்த தோல் சேலை போராட்டம் என்று அழைக்கப்படுகிற அந்த போராட்டம், வெள்ளையர்களுடைய வருகை, அவர்களுடைய நாகரீகம், அதை பார்த்து நம்முடைய நாட்டிலிருந்த உழைக்கும் பெண்கள் எங்களுக்கும் அந்த மேலாடை அணிந்து மார்பை மறைக்கிற உரிமை வேண்டும் என்று கேட்டதற்காகவே மிகப்பெரிய ஒடுக்குமுறையை அந்த மக்கள் சந்தித்தார்கள். அதில் வந்து ஒரு மிகப்பெரிய முத்துக்குட்டி சாமிகள் என்று அழைக்கப்படுகிற, வைகுண்ட சாமிகள் என்றெல்லாம் அழைக்கப்படுகிற அவருடைய சீர்திருத்த இயக்கத்துக்கெல்லாம் மிகப்பெரிய பங்கு உண்டு. அதேபோல் கேரளத்தின் இன்னொரு பகுதியில் ஐயன்காளி, நாராயணகுரு, அதேபோல் நம்முடைய முத்துக்குட்டி சாமிகள் என்று பலரும் அந்த போராட்டத்தில் பங்கேற்றிருக்கிறார்கள். இன்னொரு பக்கம் வைக்கம் என்று அழைக்கப்படுகிற அந்த
போராட்டத்தினுடைய வைக்கம் வீரர் என்றுதான் தந்தை பெரியாரை சொல்வார்கள். அதனுடைய 100வது ஆண்டு அதனுடைய விழாவில் நம்முடைய கேரள முதல்வர் அவர்களும் தமிழக முதல்வர் அவர்களும் பங்கேற்க இருக்கிறார்கள். அது வைக்கம் போராட்டம்னா இன்றைக்கும் தீண்டாமை கொடுமைக்கு எதிராக ஒரு நெடிய போராட்டத்தை நாம் தொடர்ந்து நடத்த வேண்டியிருக்கிறது. அன்றைக்கு வைக்கம் என்ற ஊரில் இருந்த அந்த கோயில் நம்பூதிரி பிராமணர்கள் இருந்த தெருக்களின் வழியாக நடந்து செல்கிற உரிமை மட்டுமல்ல, அந்த வந்து இந்த கண்டு முட்டு கேட்டு முட்டுன்னெலாம் கூட உண்டு. என்ன அப்படின்னா, அவர்கள் இருக்கிற தெருக்களின் பக்கமே போகக்கூடாது, அந்த கோயில் இருக்கிற உயர் ஜாதி பிராமணர்கள் இருக்கிற தெருக்களின் வழியாக செல்லக்கூடாது என்பது மட்டுமல்ல, அவர்கள் பார்க்கக்கூட கூடாது. தீண்டாமைன்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, பாராமை. அதுபோல் வந்து அன்றைக்கி எந்த அளவுக்கு இருந்துச்சுன்னா, அதனால தான் விவேகானந்தர் வந்து இன்றைய கேரளம் அன்றைக்கு இருக்கிற திருவிதாங்கூர் சமஸ்தானத்தை பார்த்து விட்டு இது ஒரு பைத்தியக்காரர்களுடைய விடுதி என்று சபித்து விட்டு போனார். அந்த அளவுக்கு கொடூரமான ஒரு அனுபவம் என்று இருந்தது. அந்த வைக்கம் என்கிற ஊரில் இருந்த கோயிலுக்குள்ளே போகிறதுங்கிறது பிறகு, அந்த கோயில் இருந்த தெருக்களின் வழியாக கூட எளிய மக்கள் உழைக்கிற மக்கள் போகக்கூடாது, சில குறிப்பிட்ட ஒடுக்கப்பட்ட ஜாதியைச் சேர்ந்தவர்கள் செல்லக்கூடாது என்று ஒரு விதி இருந்தது. அதற்கு எதிராக ஒரு பெரும் போராட்டம், அதுதான் வைக்கம் போராட்டம் என்று நம்ம சொல்கிறோம். தீண்டாமை கொடுமைக்கு எதிரான போராட்டம் அல்ல, பாராமை அவர்களுடைய கண்ணிலேயே படக்கூடாது. இன்னும் சொல்லப்போனால், அவங்க இப்போ எச்சில் துப்புறதுங்கிறது இருக்குது, இப்போ பொது இடங்களில் எச்சில் துப்பாதீர்கள் அப்படின்னா சில பேர் அதில் தான் பொழிச்சுன்னு துப்பிட்டு போவாங்க. என்ன சொன்னியா, குறிப்பாக பொதுவாக தானே சொன்னேன் அப்படின்னு. அதாவது அவர்களுடைய எச்சில், உயர் ஜாதி என்று தங்களை கருதி கொண்டவர்களுடைய தெருக்களில் விழுந்துவிடக்கூடாது என்பதற்காக அவர்கள் மண் களையத்தை தங்களுடைய கழுத்திலேயே கட்டி தொங்க விட்டு கொள்ள வேண்டும். அதுபோல் அவங்க வந்து நடந்து போன பாதையில் அந்த உயர் ஜாதி என்று கருதி கொண்டவர்கள் வந்தால் அவர்களுக்கு அது பாவம் என்று கருதி இவர்கள் நடந்து சென்ற தடத்தை இவர்களே ஒரு விளக்கமாக வச்சு அழிச்சுக்கிட்டே போகணும். இவ்வளவு கொடுமைகள் இருந்தது. வைக்கம் போராட்டம் என்பது, இப்போ கோயில் நுழைவு போராட்டங்கள் நிறைய நடத்திக்கிட்டு இருக்கோம். ஆலய அந்த வைக்கத்தில் இருந்து கோயிலுக்குள் செல்கிற போராட்டம் அல்ல, அந்த தெருக்கள் கோயிலிருந்த தெருக்களுக்குள்ளேயே போகக்கூடாது என்று ஒரு கொடுமையான இருந்தது. அதை எதிர்த்து ஒரு பெரும் போராட்டம் நடைபெற்றது. அன்னைக்கு வந்து திருவிதாங்கூர் சமஸ்தானம் அதை அனுமதிக்க மறுத்தார்கள். அன்றைக்கு தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவராக இருந்தவர் மரியாதைக்குரிய தந்தை பெரியார், அதற்கு முன்னாலேயே அன்றைய கேரளத்தில் இருந்த பல தலைவர்கள் அந்த போராட்டத்திலே ஈடுபட்டார்கள். ஒரு நெடிய போராட்டம் அது. ஆனால் வந்து அந்த திருவிதாங்கூர் சமஸ்தானம் அதை கடுமையாக அந்த போராட்டத்தை ஒடுக்கியது. அப்பொழுது காந்தியினுடைய கவனத்துக்கு இது போன பொழுது அவர் என்ன சொன்னார்னா, இது இந்துக்களுடைய பிரச்சனை, எனவே இந்துக்கள் தான் இந்த போராட்டத்தில் ஈடுபட வேண்டுமே தவிர வேறு யாரும் இதிலே தலையிடக்கூடாது என்றெல்லாம் அவர் சொன்னார். அப்பொழுதுதான் சத்தியாகிரகம் என்கிற வடிவம் தென்னாப்பிரிக்காவில் அவர் முயன்று பார்த்து, பிறகு அது இந்த போராட்டம் தான் ஒரு இந்தியாவில் நடந்த முதல் கட்ட சத்தியாகிரக போராட்டங்களிலே இதுவும் ஒன்று. அதில் கூட காந்திக்கு வந்து காந்தி மீது விமர்சனம் வைப்பவர்கள் கூட உண்டு, இது முழுமையாக ஆதரித்தாரா, அதை வந்து நீங்கள் போய் மன்னற்ற அங்கிருந்த திருவிதாங்கூர் சமஸ்தானத்துக்கிட்ட நீங்கள் மனு கொடுங்கள் என்கிற அளவுக்கு தான் அவர் இருந்தார். இதில் இந்துக்கள் அல்லாதவர்கள் பங்கேற்பதை நான் அனுமதிக்கவில்லை என்றெல்லாம் கூட காந்தி சொன்னார். ஆனால் நம்முடைய தமிழ்நாட்டைச் சேர்ந்த சார்ஜ் ஜோசப் என்பவர் இங்கே நடந்த பிரபலைக்கல்லர் சமூகத்துக்கு எதிராக அவர்களை வந்து ஒரு திருட்டு பட்டம் சுமத்துவது, அவர்கள் இரவிலே வீடுகளிலே தங்கக்கூடாது, காவல் நிலையத்திலே தான் தங்க வேண்டும் என்பதற்கு எதிராக ஒரு பெரும் போராட்டத்தை நடத்திய பெருமை ரோசாப்பு என்று எளிய மக்களால் அழைக்கப்பட்ட சார்ஜ் ஜோசப் அவர்களுக்கு உண்டு. அதெல்லாம் காங்கிரஸில் மிகப்பெரிய தீண்டாமைக்கு எதிராக, நீங்கள் இதை தீண்டாமைன்னு கூட சொல்ல முடியாதுங்க, பாராமை, உயர் ஜாதிகள் என்று தங்களை கருதி கொண்டவர்களுக்கு திருக்குள்ளேயே போகக்கூடாது அப்படி இருந்த பொழுது தான் அந்த போராட்டம் தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருந்தது. கேரளத்தில் இருந்த பலரும் அதை நடத்தி கொண்டிருந்தார்கள். அப்பொழுது தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவராக இருந்த பெரியார் அவர்களுடைய அழைப்பு விடுத்து நீங்கள் இந்த போராட்டத்துக்கு தலைமை தாங்கணும் என்று சொன்ன பொழுது பெரியார் சென்றார். அவர் மட்டும் செல்லலை, அவருடைய துணைவியார் நாகம்மையார், அதே போல் அவருடைய தங்கை கண்ணம்மா உள்ளிட எல்லோரும் அன்றைக்கு சிறையில் இருந்தார்கள். இதில் ஒரு வேடிக்கையான சம்பவம் என்னென்னா, அந்த திருவிதாங்கூர் சமஸ்தானம் இருக்கார் இல்லையா, அவர் வந்து பெரியார் குடும்பத்துக்கு ரொம்ப நெருக்கமானவர். பெரியாருடைய குடும்பம் ஈரோட்டில் ரொம்ப செல்வாக்கான ஒரு வியாபார குடும்பம். அவங்க வந்து டெல்லிக்கு போகிறதுக்கோ அல்லது வேறு ஊருக்கு போகிற பொழுதோ ஈரோட்டில் வந்து பெரியாருடைய வீட்டில் சில நாட்கள் தங்கிட்டு தான் போவாங்க. அந்தளவுக்கு பெரியார் குடும்பத்துக்கும்
அந்த திருவிதாங்கூர் சமஸ்தானத்துக்கும் இடையிலே ஒரு தொடர்பு உண்டு. பெரியார் இந்த போராட்டத்திலே பங்கேற்க வருகிறார் என்று சொன்னவுடன் அவர் நமக்கு தெரிஞ்சவர் தான், அவர் வந்த உடனே ஆஃப் பண்ணி விட்டுடலாம் அப்படின்னு சொல்லித்தான் திருவிதாங்கூர் சமஸ்தானம் நினச்சிச்சு. ஆனால் பெரியார் அதற்கு இணங்கவில்லை. உடனே என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் பெரியார் ராமசாமி வந்து நீங்கள் சொன்னதையும் கேட்காமல் அந்த போராட்டத்தில் கலந்துக்கிறாரு, அவங்க அப்பாவே உங்களுக்கு ஒரு பழக்கம், இருந்தாலும் அவர் கேட்காம அந்த போராட்டத்தில் கலந்துக்கிறாரு. எனவே சத்ரு சம்ஹார யாகம்னு ஒன்று இருக்குது. சத்ருனா எதிரி, சம்ஹாரம்னா அழிக்கிறது. ஒரு யாகம் நடத்தினோம்னா பெரியாரே இறந்துடுவார், அவரை யாகம் நடத்தியே ஒழிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய யாகத்தை சமஸ்தானத்தில் காசு வாங்கிக்கிட்டு அங்கே இருந்த உயர்ஜாதி நம்பூதிரிகள் நடத்தினாங்க. இது என்னென்னா, இப்போல்லாம் இந்த நம்ம பூஜைகள்லாம் சுவாகா சுவாகாம்பாங்கல்ல, அதுபோல் பெரியார் பெரியார் கூட கிடையாது, ராமசாமி சுவாகா ராமசாமி சுவாகா அப்படின்னு கட்டுமையான யாகத்தை நடத்தியிருக்காங்க. இது என்ன வேடிக்கைன்னா, அந்த யாகம் முடிந்த பொழுது பெரியார் ஒன்றும் சாகலை, ரொம்ப நாள் இருந்து நிறைவாழ்வு வாழ்ந்துவிட்டு தான் போனார். இந்த யாகத்தை நடத்தினார் பாருங்கள் தலைமை குருக்கள், அப்போ அவர் சுவாகா ஆகிட்டார். இப்போ கூட பெரியார் வேடிக்கையாக சொன்னாராம், சுவாகா சரியாக சொன்னானான்னு எனக்கு தெரியலையா, எனக்கு போட்ட சுவாகா பூரா அவன் பக்கம் திரும்பிடுச்சேயா அப்படின்னு கூட பெரியார் சொன்னாரான். அதில் பெரியார் சிறை இரண்டு முறை சிறை சென்றார், கடுமையான துயரத்தை அனுபவித்தார், அந்த போராட்டத்துக்கு இருந்து தலைமை தாங்கினார். பிறகு பார்த்தீங்கன்னா பெரியார் ஒரு கேள்வி கேட்டார். என்ன கேட்டார்னா, அந்த வைக் நீங்கள் வைக்கத்தில் நடந்தது கோயில் நுழைவு போராட்டம் அல்ல, மாறாக ஒரு தெரு நுழைகிற போராட்டம் தான். கோயில் இருந்த தெருக்களில் நான்கு தெருக்களில் அங்கே இருந்த ஒடுக்கப்பட்ட மக்கள், பஞ்சமர்கள் என்று அழைக்கப்பட்டவர்கள் செல்லக்கூடாது என்பதற்கு எதிராக நடத்த போராட்டம் தான். அப்போ இது சொல்லப்போனால் அந்த போராட்டத்துக்கு பேர் சஞ்சார உரிமை கேட்கிற போராட்டம் தான். கோயில் நுழைவு போராட்டங்கிறது வேறு. அது என்னென்னா, நாங்கள் சுதந்திரமாக எல்லா தெருக்களிலும் நடமாடுவதற்கான உரிமை கேட்ட போராட்டம், சஞ்சார உரிமை போராட்டம் என்று தான் அழைக்கப்பட்டது. பெரியார் கைது செய்யப்பட்டார், கடுமையான ஒடுக்குமுறை அவர் மீது ஏவப்பட்டது. அவர் மட்டுமல்ல, அவருடைய துணைவியார் தங்கை இருவருமே சிறைப்பட்டார்கள். கடுமையான நீண்ட நெடிய போராட்டம் நடந்தது. அதில் கேரளத்தில் இருந்த பல தலைவர்களோடு தந்தை பெரியாரும் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவர், அன்றைக்கு வந்து அந்த பகுதியெல்லாம் தமிழ்நாட்டின் ஒரு பகுதியாக கேரளத்தின் ஒரு பகுதியும் இருந்த காரணத்தினால் காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவர் என்கிற முறையில் பெரியார் அந்த போராட்டத்திற்கு சென்று தலைமை தாங்கினார். இந்த பிரச்சனை காந்தியினுடைய மகாத்மா காந்தி அவர்களுடைய கவனத்துக்கு சென்ற பொழுது அவர் என்ன சொன்னார்னா, இது இந்துக்களுடைய பிரச்சனை, எனவே இந்துக்கள் அல்லாதவர்கள் இந்த பிரச்சனையில் தலையிடக்கூடாது, எனவே இவர்கள் வந்து அந்த தெருக்குள்ளே நடமாடுகிற உரிமைக்காக ஜாதி இந்துக்கள் முன்வந்து போராட வேண்டும் என்று காந்தி கேட்டுக்கொண்டார். இதில் பிற மதத்தவர்களுக்கு இடம் இல்லை அப்படின்லாம் காந்தியினுடைய நிலைப்பாடாக இருந்தது. அதை பெரியார் ஏற்கல, எல்லாரையும் இணைத்து கொண்டு தான் போராடினார். இதில் ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, அந்த எல்லோரும் அந்த தெருக்களில் நடமாடுகிற உரிமை, நீங்கள் இன்னும் சொல்லப்போனால் தீண்டாமை கொடுமை இன்னமும் இருக்குது, அதற்கு சாட்சி தான் வேங்கை வயல். ஆனால் தீண்டாமை இல்லைங்க, பாராமை என்கிற கொடுமை இருந்தது. ஒருத்தர் தொட்டால் தீட்டாகும்னு இல்லை, அவரை பார்த்தாலே தீட்டாயிடும் அப்படின்னு சொன்னால். எனவே என்ன செய்யணும், இப்போல்லாம் இந்த ஆம்புலன்ஸில் ஒரு சைரன் கத்திக்கிட்டு போகுது பார்த்தீங்களா, அது எதுக்குன்னா ஒரு ஆபத்தில் இருக்காங்க உடனே வழிவிடுங்கிறதுக்காக. அந்த ஒடுக்கப்பட்ட மக்கள் தெருக்களில் வர்றப்போ என்ன செய்யணும்னா, சண்டால வர்றேன் ஒதுங்கிக்கிங்க ஒதுங்கிக்கிங்கன்னு இவரே சத்தம் கொடுத்துக்கிட்டு போகணும். இன்னொன்று என்னென்னா, ஒரு களையத்தை வந்து அவங்க கழுத்தில் எப்பவும் கட்டி தொங்க விட்டுருக்கணும். ஏன்னா அவங்க எச்சில் துப்புன எச்சில் அவங்க காலில் பட்ட பாவமாக தீட்டான், அதனால் அந்த எச்சிலை அவர்களுடைய களையத்திலேயே துப்பி கொள்ள வேண்டும். அவங்க எப்போவுமே ஒரு கூட்டுமாறு விளக்கமாறு கையில் வச்சுக்கணும். என்னென்னா, இவங்க நடந்த பாதையில் அவங்க நடந்தால் அது பெரிய தப்பு, எனவே இவர்கள் நடந்த அந்த வழி தடம் இருக்குது பார்த்தீங்களா பாதம், அதை வந்து அவங்களே அழிச்சிட்டு போயிடணும். இவ்வளவு கொடுமைகள் இருந்தது. இதனால தான் விவேகானந்தர் வந்து கேரளாவை சுற்றி பார்த்துட்டு இது பைத்தியக்காரர்களுடைய விடுதின்னு சபிச்சிட்டு போனார். லூசு பயிலாக இருக்காங்க, இந்த நவீன காலத்தில் அறிவியல் வளர்ச்சி பெற்ற பிறகு கூட இவ்வளவு கண்டுமுட்டு, அதாவது பார்த்தாவே தீட்டு, பாராமை, சஞ்சாரம் செய்யக்கூடாது, நாங்கள் இருக்கிற தெருக்கில் நீ வரக்கூடாது. இதில் இன்னொரு கொடுமை என்னென்னா, அங்கே இருந்த உயர்ஜாதி நம்பூதிரிகள் அவங்க விட்ட வேலை பார்க்கக்கூடியவங்களுக்கு திருமணமானால் அந்த இவங்கள்ட்ட போய் முதல் ஆசீர்வாதம் வாங்கணும், ரொம்ப தூரத்தில் நின்று. ஒருவேளை அந்த பொண்ணு அழகாக இருந்துச்சுன்னு வைங்க, உடனே வந்து அவர் பொண்ணை விட்டு போ அப்படிம்பார். ஒரு பக்கம் பாராமை சஞ்சாரம் செய்யக்கூடாதுங்கிறது இருக்கும், ஆனால் அந்த பெண்ணினுடைய முதல் இரவை அவர்களோடு தான் நடத்த வேண்டும் என்கிற அளவுக்கு கொடுமைகள் இருந்த காலம் அது. அதான் விவேகானந்தர் அவ்வளோ கோபப்பட்டிருக்கார், என்னையா அப்படின்னு. ஆதிசங்கரர் பிறந்த ஊர் கேரளான்னு சொல்லுவாங்க,
காலடியில் தான் ஆதிசங்கரர் பிறந்தார். அத்வைதம்னார், நீயே தெய்வம்னார். ஆனால் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இவ்வளவு கொடுமைகள் இருந்தது. இதில் காந்தி ஒரு முயற்சி என்ன எடுத்தார்னா, இதை வந்து ஒடுக்கப்பட்ட மக்கள் மட்டுமே போராடக்கூடாது, இதற்கு எதிராக நீங்கள் அனைத்து ஜாதி இந்துக்களும் இணைந்து போராட வேண்டும் என்று சொல்லியெல்லாம் ஒரு போய் மன்னர்கள்ட்ட மனு கொடுங்க, மன்னர் பணம் இறங்கி எல்லாரையும் அனுமதிக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி தான். பாராமை, தீண்டாமை, சஞ்சாரம் செய்யக்கூடாது, தெருவிலேயே வரக்கூடாது, இது கோயில் நுழைவு போராட்டம் அல்ல, தெரு நுழைவு போராட்டம். அந்த தெருக்களில் இவர் கேட்டார், ஏண்டா நீ வந்து சக மனிதனே இந்த தெருவுக்குள்ளே வரக்கூடாதுங்கிறிய, ஆனால் நாய் வருது, பன்னி வருது, கழுதை வருது, அதுக்கெல்லாம் நீ இப்படி சட்டம் போட்டதே தெரியாது, அவர்களை விட கேவலமானவளா எங்கள் மக்கள் அப்படி என்று, அவர்கள் உழைத்து கொடுக்குற இதைத்தானே நீ சாப்பிட்ற, அவர்கள் வேர்வை இல்லாமல் ஒரு தானியத்தையாவது நீ சாப்பிடுகிறாயா என்றெல்லாம் பெரியார் ஆவேசமாக கேட்டார். அவருடைய குடியரசு பத்திரிகையிலே தலையங்கங்கள் எழுதினார். அதே போல் இன்னொன்று என்ன அப்படின்னா, பெரியார் என்ன கேட்டார்னா, உன்னுடைய உடலில் ஒரு இடத்தில் மலம் பட்டுவிட்டால் அல்லது சாணம் பட்டுவிட்டால் அந்த இடத்தை மட்டும்தான் கழுவுகிறாய், ஆனால் இந்த ஒடுக்கப்பட்ட மக்களை பார்த்தாலே தீட்டு என்று சொல்லி எத்தனை தடவை திரும்ப திரும்ப குளிக்கிறிய, அப்போ நாயும் பன்னியை விட எங்கள் மக்கள் கேவலமானவர்களா என்றெல்லாம் பெரியார் ஆவேசமாக கேட்டார். நெடிய போராட்டம், அதில் காந்தியடிகளுடைய நிலைப்பாட்டை கூட விமர்சிக்கிறவர்கள் உண்டு, இதில் ஒரு அழுத்தமாக இல்லை என்று. ஆனால் அவர் என்ன சொன்னார், இது ஜாதி இந்துக்களுக்கு இடையிலான பிரச்சனை என்றெல்லாம். ஜாதி இந்துக்கள் அப்படின்னா இப்போ சண்டாளர்கள் என்று சொல்லப்படுகிறவர்கள், உழைக்கிற மக்கள், இன்றைக்கு இருக்கிற பட்டியல் இணைத்தவர்கள், இந்த வர்ண தர்மத்துக்குள்ளேயே வரமாட்டாங்க. ஆனால் அவர்களுக்காக நீங்கள் இதில் இந்துக்களுடைய பிரச்சனை, இதில் மற்றவங்க தலையிடக்கூடாதுன்னு சொன்னார். சார்ஜ் ஜோசப் கூட அடிப்படையில் ஒரு கிறிஸ்துவர் தான், எல்லோரும் இணைந்து தான் போராடினாங்க. அந்த ஜாதி இந்துக்களுடைய பேரணியெல்லாம் நடந்து கூட கொஞ்சம் நல்ல முற்போக்கான கொஞ்சம் மனிதாபிமானம் உள்ள போய் மன்னரெல்லாம் கொடுத்தாங்க. மன்னர் அவ்வளவு எளிதாக இணங்கவில்லை. நெடிய போராட்டத்துக்கு பிறகுதான் அந்த தெருக்களிலே நடமாடுகிற உரிமை என்பது தரப்பட்டது. வைக்கம் போராட்டம் என்று சொல்லுவது, வைக்கம் கோவிலிலே நுழைகிற, தானுமாலையின் ஆலயத்திலே நுழைகிற உரிமையை கேட்டு மக்கள் போராடவில்லை, அந்த கோயில் இருந்த நான்கு தெருக்களிலே நடமாடுகிற உரிமை வேண்டும் என்பதற்காக நடந்த போராட்டம் தான் வைக்கம் போராட்டம். அதனுடைய அந்த போராட்டம் துவங்கியதனுடைய 100வது ஆண்டு இது. அதை கேரள அரசு இந்த ஆண்டு முழுவதும் கொண்டாடுவது என்று முடிவு செய்திருக்கிறார்கள். உண்மையிலே கேரள அரசு, இப்போ தமிழகத்தில் நம்ம பார்த்திங்கன்னா அனைத்து ஜாதியினரும் அர்ச்சகர் அப்படின்னு நம்ம ஒரு சட்டத்தை கொண்டு வந்து நடைமுறைப்படுத்தியதை உயர்நீதிமன்றத்தினுடைய நீதிபதி ஒருவர் ரத்து செய்திருக்கிறார். ஆகம விதிகளின்படி தான் அர்ச்சகர் நியமனம் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி திருச்சி வயலூர் முருகன் கோயிலில் 2 பிராமணர் அல்லாத அர்ச்சகர்களுடைய நியமனத்தை அந்த உயர்நீதிமன்ற நீதிபதி ரத்து செய்திருக்கிறார். அதை எதிர்த்து ஒரு போராட்டம், தமிழ்நாடு ஏதோ பெரியார் மண் பெரியார் மண்ணுன்னு சொல்கிறோம், அந்த பெருமை உண்டு தான். ஆனால் இதே பார்த்திங்கன்னா, இந்த அனைத்து ஜாதியினரும் அர்ச்சகராக வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பாக மக்கள்கிட்ட துண்டு பிரசுரம் கொடுத்தா ஒரு அதிமுககாரர் வந்து அடிக்கிறார். அவருக்கு என்னென்னா, அவர் பெரியார் தான் எங்கள் தலைவர்னு சொல்லிக்கிறார். அந்தளவுக்கு இன்னும் இந்த போராட்டத்தை நீண்ட தூரம் நம்ம எடுத்துகிட்டு போக வேண்டியிருக்கு. இந்த வைக்கம் போராட்டம் துவங்கியதனுடைய 100வது ஆண்டு விழாவில் நம்முடைய தமிழக முதல்வர் MK ஸ்டாலின் அவர்கள் பங்கேற்க வேண்டும் என்று கேரள முதல்வர் தொடர் பினராயி விஜயன் அவர்கள் அழைப்பு விடுத்திருக்கிறார். அதை ஏற்று April 1 வைக்கத்திலே நடக்கக்கூடிய விழாவில் 2 மாநில முதல்வர்கள் பங்கேற்பது என்பது மிகுந்த சிறப்பு. சமூக நீதி வரலாற்றில் இந்த 2023 ஒரு முக்கியமான ஆண்டு. தோல் சேலை போராட்டத்தினுடைய 200வது ஆண்டு, வள்ளல் பெருமான் ராமலிங்க அடிகளினுடைய 200வது ஆண்டு, அதே போல் வைக்கம் போராட்டத்தினுடைய 100வது ஆண்டு. இன்னும் சமூக சீர்திருத்தத்துறையில் நாம் போக வேண்டிய தூரம் மிக அதிகம். இன்னமும் ஜாதிய கொடுமைகள் இருக்குது, அந்தளவுக்கு வைக்கம் மாதிரி இருக்காது. வாடகை வீடு கேட்டுக்கு போனால் சுற்றி வளைச்சி கேட்பாங்க, நீங்கள் என்ன ஆளுக ஏதா ஆளுகன்னு மறைமுகமாக அதை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. நம்முடைய அரசியல் சட்டம் தீண்டாமை ஒரு குற்றம் என்று சட்டபூர்வமாக பிரகடனம் செய்த பிறகும் மனிதர்களுடைய மனங்களில் இருந்து அந்த அழுக்கு இன்னும் அகற்றப்படவில்லை. அதற்கான போராட்டத்துக்கான உத்வேகத்தை தருகிற ஆண்டாக இந்த வைக்கம் போராட்டம் துவங்கியதின் இந்த 100வது ஆண்டு இருக்க வேண்டும் என்பது தான். சமூக சீர்திருத்த துறையில் நம்ம இன்னும் போக வேண்டிய தூரம் ரொம்ப இருக்குது. அன்னைக்கு உடன்கட்டை ஏறுதல் என்கிற பெயரில் பெண்களை யாராவது ஒருத்தன் இறந்து போனால் அவனோட சேர்த்து ஒரு பெண் அல்ல, தஞ்சாவூர் ராஜா இறந்த பொழுது 98 பெண்களை 98 மனைவிகள் அந்தாளுக்கு 98 பேரை மரக்கட்டைகள் போல் அடக்கி வச்சு இருச்சிருக்காங்க. ஆனால் இப்போ ஒரு பாஜக MP நாடாளுமன்றத்தில் அந்த சதி கொடுமையை
ஆதரித்து பேசுகிறார். இந்த இந்த கொடுமைகளினுடைய செய்தவர்களுடைய வாரிசுகள் ஏதோ ஒரு வகையில் அதிகாரத்தை கைப்பற்றி வைத்திருக்கிறார்கள். எனவே அரசியல் களத்திலே மட்டுமல்ல, சமூக களத்திலும் சீர்திருத்த களத்திலும் ஒரு நெடிய போராட்டத்தை நாம் நடத்த வேண்டும் என்பதனுடைய வெளிப்பாடாகத்தான் வைக்கம் போராட்டம் விளங்குகிறது. அங்கே கம்யூனிஸ்டுகள் தொடர்ந்து ஆட்சி நடத்துவதால் அங்கு அனைத்து ஜாதியினரும் அர்ச்சகர் என்பதை நடைமுறைப்படுத்த முடிந்திருக்கிறது. அது அந்த வகையில் நம்ம கேரள தமிழக முதல்வர்கள் இணைந்து கொண்டாடுவது என்பது உண்மையிலேயே மகிழ்ச்சிக்குரியது. வைக்கம் போராட்டத்தின் 100வது ஆண்டு இன்னமும் இருக்கிற கண்மூடித்தனமான மூட பழக்க வளங்களுக்கு எதிராக போராடுகிற சக்தியை உத்வேகத்தை நமக்கு தர வேண்டும் என்பது என்னுடைய வேண்டுகோள்.